தம்பி, அந்த மெக்சிகன் பிரசிடென்ட் செவர் கிட்ட காசு கொடுத்தாரா இது இல்லைன்ட்டாரா? அந்த டிராவல் பேனு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா? இது கோர்ட் முடியாதுன்றா? அந்த ஒபாமா கேரு அதை தூக்கிட்டீங்களா? இது நம்ம கட்சிக்காரனே ஒத்துக்க மாட்டானா? ஐயோ, பிரசிடென்ட் ஆனா ஜாலியா இருக்கலான்னு நினைச்சேனடா. பேசாம இதுக்கு பில்டிங் கட்டணுமா, நாலு சேனல்ல போய் ஃபீல் அவுட்டமான வாழ்க்கையை ஓட்டிருக்கலாம். என்ன லைஃப்ரா அது? தலை ஃப்ரீயா கொடுத்தல பிரச்சனைகள்லாம் பயந்த யூஎஸ்க்கு இல்ல, தமிழ் சங்கத்துக்கு கூட பிரசிடென்டா இருக்க முடியாது. ஜாலியா இருக்கணும், நீ இந்தியால தான் பிரசிடென்டா இருந்திருக்கணும். எங்களெல்லாம் பாருங்க, யூஎஸ் போனா கோடி கோடியா சம்பாதிக்கலாம், திரும்பி வர்றப்ப சிவாஜியில வர ரஜினி மாதிரி 350 கொண்டு வந்து பேலஸ் எல்லாம் வாங்கலாம். நாங்க பாகுபலி படத்துக்கு பிரீமியர் டிக்கெட் கூட வாங்க காசு இல்லாம உட்காந்துருக்கோம். டொனால்ட் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல 100 நாட்களை பூர்த்தி பண்ணிட்டாரு. இது சாதனையா இல்ல வேதனையா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா, ஒரு குரூப் ஆஹா இவர் கிரேட் அப்படின்றாங்க, இன்னொரு குரூப் ஐயா அது வேஸ்ட் அப்படின்றாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயம் தான், போன வருஷம் HNB அப்ளிகேஷன்ஸோட எண்ணிக்கை 236,000, இந்த வருஷம் அது 200,000 கூட தாண்டல. இது எப்படி வந்து மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நானா வாக்குறுதியா அப்படியா நான் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லாம அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற கடுமையா முயற்சி பண்றாரு. வாழ்த்துக்கள். ட்ரம்ப் எலெக்ஷன்ல சொன்ன மாதிரியே டாக்ஸ் கட் பண்ற பிளான்ஸ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. இதுல முக்கியமான விஷயம், கார்பரேட் டாக்ஸஸ் 37%-ல் இருந்து 15% குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு இது மக்களை திருப்திப்படுத்தினா கூட நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில தள்ளிரும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்ப் ஜி, உங்களுக்கு கூட நிறைய பிசினஸ் இருக்குல்ல, எப்படி போயிட்டு இருக்கு? சும்மா கேஷுவலா கேட்டேன். ஒபாமா வெகேஷன் எல்லாம் முடிஞ்சு ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாரு அரசியலுக்கு. சரி, அவரோட இவ்வளவு வெற்றிக்கு பின்னாடியும் இருந்து அவருடைய மனைவி மிஷல் ஒபாமாவை தான் அடுத்து பிரசிடென்டா எப்படியாவது ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, மிஷல் ஒபாமாவா? ஐயோயோ, ஒயிட் ஹவுஸ் லைஃப் எல்லாம் போரிங் பா, நான் பாட்டுக்கு வெளியிருந்து ஜாலியா என்னோட சமூக சேவை பணிகளை தொடர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னம்மா பெரியம்மா எல்லாம் பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு இந்த கருத்தம்மாவை பாக்குறப்ப கையெடுத்து கும்பிடணும் தான் தோணுது, வேற என்ன சொல்ல. நாஃப்டா, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஆக்சுவலி இதை டெர்மினேட் பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனா அந்த மெக்சிகன் பிரசிடென்டும் கெனேடியன் பிஎம்மும் கால் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணதுனால ரீகன்சிடர் பண்ணலாம்னு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஐயா சாமி, இருக்கிற பிரச்சனையில கேஸ் இந்த கிராசரி எல்லாம் விலையேறிச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப கஷ்டம், இன்னும் கொஞ்ச நாள் அந்த அக்ரிமெண்ட் விட்டு வச்சிருங்க, அப்புறமா பாத்துக்கலாம். இந்தியன் பேஸ்ட் ஐடி கம்பெனி விப்ரோ மிஷிகன் அண்ட் கலிபோர்னியால 2 டெலிவரி சென்டர்ஸ் ஓபன் பண்ண போறாங்களாம், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, 50%க்கு மேல லோக்கல் ஹயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஜிசி யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கவங்க எல்லாம் உடனே போய் அந்த ஏரியாஸ் அட்டாக் பண்ணி வழங்கும் போல ரியல் எஸ்டேட் விலையெல்லாம் ஏத்தி விட்டுருங்க. யூஎஸ் கவர்மெண்ட்ல தலைமை சர்ஜன் ஜெனரலாக இருந்து விவேக் மூர்த்தி அப்படிங்கிறவரை ட்ரம்ப் ஃபயர் பண்ணிட்டாரு. இஸ் ஆன்டி இந்தியன் அப்படின்னு ராஜா சொன்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள, விஷால் அமீன் அப்படிங்கிற இந்தியனுக்கு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்போர்ஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற பெரிய பதவியை கொடுத்து டேலி பண்ணிட்டாரு. நாங்க அப்படியே சொன்னோம்ல, அவர் நல்லவர் தாங்க, அவர் நல்லவர் தான். யூஏக்கும் ஏஏக்கும் தொழில் போட்டி ரொம்பவே அதிகமாயிருச்சுங்க. இப்பதான் யூஏ காமெடி எல்லாம் முடிஞ்சது. அதுக்குள்ள அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட்ல கை குழந்தை வச்சிருந்த ஒரு பொண்ணு கிட்ட அதோட எம்ப்ளாயி போயிட்டு ஸ்ட்ராலரை கொடுங்குறேன் அப்படின்னு ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணி அழ வச்சிட்டாரு. வழக்கம் போல எல்லா பேசஞ்சர்ஸும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து ஒருத்தர் எழுந்திருச்சு போய் தக்காளி அந்த பொண்ணுகிட்ட பண்ண மாதிரி என்கிட்ட பண்ணியிருந்தாருன்னு ஒரே அடியில மட்டையாக்கிருப்பண்டா அப்படின்னு மிரட்ட அவர் கம்முன்னு சைலண்டா போயிட்டாரு. நியூயார்க், நியூஜெர்சி, பென்சில்வேனியா இங்க எல்லாமே இந்தியன் கான்சுலேட்டோட விசா கேம்ப்ஸ் நடக்குது. இந்த ஓசிஐ கார்டு வாங்குறவங்க, பாஸ்போர்ட் ரினியூ பண்றவங்க எல்லாரும் தயவு செஞ்சு போயிட்டு வந்துருங்க, இல்ல அப்படின்னு ஜாலியா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வெளியே நோட்டரைஸ் பண்றதுக்குள்ள இந்தியாவே பரவாயில்லடா எப்பா அப்படின்னு ஆயிடும். இவ்வளவு நாளா IRS பேர்ல ஃபேக் கால்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்ப இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் பேர்லயும் ஃபேக் கால்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க புத்திசாலியா இருந்து நான் நம்பரை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த நம்பரையும் ஃபேக் பண்றதுக்கு காலர் ஐடி ரெடி பண்ணிருக்காங்களாம். அதனால இனிமேல் நாங்க இமிகிரேஷன் வந்து கூப்பிடுறோம், உங்க பர்சனல் டீடைல வெரிஃபை பண்ணுங்க, இல்ல பேமெண்ட் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே காலை கட் பண்ணிட்டு USAIS-க்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வாரம் மீண்டும் சொல்றோம், ilearntamilnow.com ஆன்லைன் பள்ளியோட டேலண்ட் எக்ஸாம்ஸ் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கடைசி நாள் April 30. உங்க குழந்தைகளை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய தமிழ் புலமையை உள்ளகரியட்டும். அடுத்ததாக என்டர்டெயின்மெண்ட், பாகுபலி படம் அமெரிக்காவில் மட்டும் 400 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால பர்சனல் லோன் போட்டாவது குடும்பத்தோட போய் பார்த்துட்டு வந்துருங்க. பாகுபலி படத்துக்கே அவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நியூஸ் எல்லாம் கொண்டு வரோம், எங்களுக்கு இந்த ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண மாட்டீங்களா? நீங்க பண்ணுவீங்க தெரியும், நாங்க கேட்க மாட்டோம், நீங்களே பண்ணுவீங்க தெரியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் ஃபார் அமெரிக்கா. நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.